heavenly creator who knows what is the life of a man after his death. God is expecting you and me also to be like Jesus. வசனங்களை உட்கொள்ளுங்க, நல்ல சாலியாகுங்க, நல்ல உற்சாகப்படுங்க. Will compensate every trouble that you had undergone in the hands of the people. ஏசாயா 43 அதிகாரம் 10 வசனத்தை பாருங்க. அது எப்படி பரட்டணும்னா, ஏ அங்க என்ன எழுதிருக்கு, என்னமோ புதுசா எழுதிருக்கு போல இருக்கு. நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசரும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. பாத்தீங்களா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு இப்போ பிரமாதமாக இருக்கும். நான் கொஞ்சம் விவரித்து காட்டுறேன், பிறகுதான் நீங்கள் வந்து ரொம்ப ஆவியில் உற்சாகமடைஞ்சிருவீங்க. நானே அவர் என்று நீங்கள் என்ன செய்யணுமா, முதல்ல உணர்ந்து, அப்புறம் என்னை அறிந்து, மூணாவது என்னை விசுவாசித்து. நீங்கள் எனக்கு சொந்தமானவர்களாக இருக்கும்படிக்கு, எனக்கு சாட்சிகளாக இருக்கிறதுக்கு நீங்களும் சாட்சி. அதுக்கப்புறம் வந்து என்னதான், நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சி. நீங்கள், அதாவது நீங்களும், நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். இந்த வார்த்தையை சொல்லுங்க, நீங்களும் இந்த இடத்துல என் தாசன் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை யாரை குறித்து கேள்வி வருதுன்னாக்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து வருது. இந்த காலை வேளையில் நீங்கள் அநேக காரியங்களை நல்லா கற்றுக்கொள்ளுகிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவரே நமக்கு அந்த நன்மையை செய்யலைன்னா, அந்த உணர்வு தரலைன்னா, அந்த அறிவு தரலைன்னா, அந்த விசுவாசிக்கும்படிக்கு அருள் செய்யலைன்னா, அந்த மனுஷன் தேவனை அவன் அறியவே முடியாது, ஆராதிக்க முடியாது, பரலோகத்துக்கு வரவே முடியாது. அப்போ ஒரு மனுஷனுக்கு தேவையானது என்ன, ஒரு உணர்வு, ஒரு அறிவு, ஒரு விசுவாசம். வசனம் எவ்வளோ நல்லா இருக்கு, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்போ இதை இப்படி வச்சுக்கோங்க, நான் பிறகு இன்னொரு ரகசியத்துக்கு வரேன். நீங்கள் ஏசாயா 11 முதல் 2 வசனங்களை நீங்கள் கொஞ்சம் வாசித்து பாருங்கள். ஏசாயா 11 முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். என்ன சொல்கிறீங்களே, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பும். அந்த கிளை என்பது யாருன்னு கேட்டால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. என்ன அழகாக இருக்குது பாருங்கள். ஈசா என்ன அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி அந்த கிளை செழிக்கும்னாரு. அது செழிக்கிற ஒரு பிரான்ச், ஒரு கிளை. அல்லேலூயா. இரவலாக வாங்கப்பட்ட கோடாரி, ஐயோ விழுந்து போச்சே, இப்போ நான் வாங்கினவன்ட்ட திருப்பி கோடாரி கொடுக்கணுமே, என்னையா பண்ண தேவ மனுஷனே அப்படின்னு கேட்டால், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஒரு கொப்பை வெட்டினார். ஒரு கொப்பு வெட்டி அதை அந்த இடத்துல போட்டால் அது இந்த இரும்பு மிதந்தது. அந்த கொப்பு இந்த கிளை. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஹி இஸ் அ மிராக்கிள் வர்க்கர். சினாக் என்கிறதான ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷி, ஒரு ஆப்பிரிக்கன் சிங்கர். அந்த அம்மா பாடியிருக்கிறாங்க, த வே, ஹி இஸ் த வே, யூ ஆர் த வே, த வே, த மிராக்கிள் வர்க்கர்ன்னு சொல்லி பியூட்டிஃபுல் சாங் ஒன்று பாடியிருக்கிறாங்க. அவர் தான் வழி, அவர் தான் எதுக்கு வழின்னா, அற்புதத்திற்கு வழி. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா, கிளையாகிய இயேசு கிறிஸ்து வந்தால் ஒழிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. எந்த ஒரு வாழ்க்கையில் கிளை வருகிறதோ அந்த கட்டாயம் அந்த வாழ்க்கையில் அற்புதம் உண்டு. அல்லேலூயா. பட் பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் சகலத்தையும் எல்லாம் அழகாய் அதன் காலத்தில் நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். பயப்படாதிருங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, அன்பும் தெளிந்த புத்தியும் பலமும் உள்ள ஆவியையே தந்திருக்கிறார். ஹாலேலூயா. எந்த சங்கடம் எது வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் பயன்படுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரியங்கள் மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஹாலேலூயா. ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும், தாமதங்கள் அனுபவித்திருந்தாலும், எல்லாவற்றையும் ரோமர் 8:28 வசனத்தின்படி, அல்லேலூயா, நமக்கு நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் இதை
உங்களுக்கு சொல்லுகிறதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் இங்க வருவோம், இங்க வருவோம். ரோமர் 8 வேண்டாம், இப்பொழுது அந்த இதுக்கு வருவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து என்ன செய்துதான், ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து, நீங்களும் உற்சாகமா வாசித்தீங்கன்னா சந்தோஷப்படுவேன், ஒரு கிளை எழும்பி அது செழிக்கும். என்னவாம் அடுத்து, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அல்லேலூயா. யார் மேல் தங்கியிருப்பார்? அந்த கிளையின் மேல் தங்கியிருப்பார், அந்த கிளையாகிய இயேசு கிறிஸ்துவின். அப்படி தானே வருது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அந்த துளிர் என்ன செய்யும், செழிக்கும். இப்போது அவர் மேல் இருப்பார்னா அந்த கிளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கக்கூடிய ஆவியை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த கொப்பு உடஞ்சி வெட்டப்பட்டு, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தண்ணீரில் போட்டோன்னே இரும்பு மேலே மிதந்து வந்தது இல்லையா? அப்போது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் மேல் இருக்கக்கூடிய ஆவியானவர் என்ன செய்வார்? கிரியை செய்வாரா இல்லையா? அதான் ஏசாயா 43 இப்போ நம்ம வரும்போது, 43 அதிகாரம் ஏசாயா 10 வசனத்துக்கு நம்ம வரும்போது, நானே அவர் என்று நீங்கள் என்ன செய்யணுமாம், நீங்கள் உணரணுமாம், நீங்கள் அறியணுமாம், நீங்கள் விசுவாசிக்கணுமாம். அப்போ உணர்வு அறிவுங்கிறது யார் தர்றா, யார் தர்றா, எப்படி வருது? பரிசுத்த ஆவியானவர் 6 குணாதிசயங்கள்ல உணர்வை அருளும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் வருதா இல்லையா? அறிவையும் பலனையும் கொடுக்க, ஆலோசனையும் அறிவையும் வருதா? இப்போ இந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது உணர்வு அறிவு வந்து விசுவாசம் வர்றதுனால, இந்த விசுவாசம் யார் மூலமா வருது? யார் மேல தங்கி இருக்குதோ அவர் மூலமா வருது. அல்லேலூயா. என்னுடைய ஆனந்தத்தை பத்தியெல்லாம், என் ஆனந்தம் தான் உங்களுக்கு இருக்குதுன்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர், அதாவது புறாவை போல யார் மேல் தங்குவாரோ அவர் தான். பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவன் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறம் புறாவை போல பரிசுத்தாவியானவர் தங்கினார். அப்போ தான் கண்டுபிடிச்சான் யோவான் ஸ்நானன், இவர் தான் தேவாட்டுக்குட்டியானவர் அப்படின்ட்டு. அல்லேலூயா. இவர் தான் ரட்சகர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரிசுத்தாவியானவர் யார் மேல் தங்குகிறாரோ அவர் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. அப்போ யார் மேல் தங்கி இருக்கிறாரோ அவர் தான் என்ன செய்ய முடியும், உணர்வையும் அருளையும் அறிவையும் விசுவாசத்தையும் தர முடியும். அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த கிரேட் பேப்டைசர் வித் த ஹோலி கோஸ்ட். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறவர் யாருன்னு கேட்டா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால தான் அப்படின்னு ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னார். வாட் எ பைபிள் வி ஹேவ் அண்ட் வாட் எ காட் வி சர்வ். என்ன ஒரு துல்லியமான வேதம், என்ன ஒரு அற்புதமான ஆண்டவர், என்ன அற்புதமான சிருஷ்டிகர்த்தர் அவர். இதுதாங்க தெரிந்து கொள்ளுதல், இதுதாங்க சாய்ஸ். அதனால தான் பவுல் சொல்றான், பிளஸட் பி காட் ஆஃப் காட் ஆல் மைட்டி, பிளஸட் பி காட் ஆஃப் த ஃபாதர் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்ட்டு முதல்ல பிளஸ் பண்ணுகிறார். முதல்ல ஒரு காரியத்தை எப்பாடான்னு சொல்லிட்டு தான் ஏன்னு கேட்பான், பின்னால் எல்லாம்னு சொல்கிறாரு. அப்பா இன்னும் உலகத்தான் சொல்கிறான், ஏ என்ன லக்கு தெரியுமா இன்னைக்கு எனக்கு அப்படிங்கிறான். நமக்கு லக்கு கிடையாது, நமக்கு லக்கும் இல்லை பிக்கும் இல்லை, நமக்கு இலக்குன்னு ஒன்று இருக்குது, அதுதான் பரலோகம் தான் இலக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமிழ் ஒழுங்காக தெரிஞ்சால் இது புரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. லக்கு இல்லை, இங்கிலீஷ் லக்கு இல்லை, இலக்கு. ஸ்தோத்திரம். அந்த இலக்கு நம்ம லக்கை நோக்கி ஓடுகிறோம்னு போட்டிருக்குல்ல, அதாங்க போட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஏ அம்மா பயங்கரமாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்கோங்க, ஏ என்ன லக்கு தெரியுமா அப்படிங்கிறான். என்னடா இப்போ அப்படின்னு கேட்டால் அடுத்தவன் என்ன சொல்லுவான், ரொம்ப லக்கு இல்லையா இருக்குது, போயிட்டா போயிட்டா மூஞ்ச பாரு அப்படி நான் சொல்லுவான், சொல்ல மாட்டான். இப்படி சொல்கிறானே ரொம்ப லக்கு தெரியுமான்னு அப்படியே பதறி போய் சொல்கிறான். அப்போ அடுத்தவன் என்ன சொல்லுவான், கேட்டேன் கேள்விக்கு ஏதாவது பதில் கிடைக்குமான்ட்டு தான். அப்போ அவன் அடுத்தவன் என்ன சொல்லுவான், ஆமாம் இப்படி லக்குன்னு சொல்கிறியே உனக்கு என்ன ஆச்சு சொல்லு, கேட்பானா இல்லையா, கேட்பானா இல்லையா. பதில் சொன்ன பிறகு நீங்கள் மண்டே ஆட்டலைன்னா நான் பலவிதமான சந்தேகங்களுக்குள்ளாக போய்விடுவேன் அப்புறம் கடைசியில். ஸ்தோத்திரம். அவன் என்னடா ஆச்சுன்னு கேட்பான், ஏ போனேன்டா பயங்கரமான ஒரு வெடி சத்தம் கேட்டுச்சுரா, ஐயப்பா
பக்கத்தில் நான் இருந்திருந்தேன்னா ஒரு பத்தடி தள்ளி தூக்கி போட்டிருக்கோம் என்ன. என்னடா நான் வந்த பெரிய வல்வோ ஒரு வண்டி வந்துச்சுரா, டயர் பட்டாது வெடித்தது பாரு, நல்ல வேலை அது கிராஸ் பண்ணதுக்கப்புறம் வெடித்தது, இல்லைன்னா நான் ஒரு பத்தடி தூக்கி போட்டப்பட் பயங்கர சத்தம்டா, இருதயமே நிற்கிற மாதிரி தப்பிச்சண்டா பயங்கர ஆக்சிடென்ட்டுக்கு அப்படிமா. அப்போது இந்த ஆக்சிடென்ட்டு சொல்கிறதுக்கு முன்னால் அவன் என்ன சொல்கிறான், இந்த ஆக்சிடென்ட்டை விவரிக்கிறதுக்கு முன்னால் அவன் என்ன சொல்கிறான், பயங்கரமான லக் அப்படிங்கிறான். கரெக்டா? ரெண்டாவது, அவன் அந்த வார்த்தையை சொல்லும்போது என்னத்து சொல்றான்னா, ஒரு நடந்த காரியத்தை தான் சொல்றான். புரியலையே, எங்க ஜனத்துக்கு புரிய மாட்டேங்குது, சட்டுன்னு புரியாது, இல்லை இதெல்லாம் புரியாது, வேற எல்லாமே புரியும். ஆக்சிடென்ட் வந்து நடந்த காரியத்தை தான் சொல்றான், நடக்காதது ஒன்றும் சொல்லலை, நடந்த பிறகுதான் அவன் இதை சொல்லாம தப்பிச்சேங்கிறது ஒரு பெரிய லக்குன்னு சொல்லிட்டு பிறகுதான் விவரிக்கிறான். ஸ்தோத்திரம். அது போல பவுலுன்னு, இது நெகட்டிவ் எதிர்மறை, இப்போ பாசிட்டிவாக வருவோம், நல்ல காரியத்துக்கு வருவோம். நல்ல காரியத்துக்கு வரும்போது பவுல் என்ன சொல்கிறான்னா, பிளஸட் பி காட் அவர் ஃபாதர்ன்ட்டான், பரலோக தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். ஏன்டா இந்த மாதிரி கத்துற அப்படின்னா, நடந்தது இப்போ சொல்லணும் இல்லை, சொல்லணுமா இல்லையா? அவன் எப்படி நெகட்டிவ் சைடில் அப்படி சொல்லிட்டு நடந்தது சொன்னானோ, இப்போ பாசிட்டிவ் சைடில் நான் வந்து தேவனை மகிமைப்படுத்தி துதித்து குதித்த பிறகு ஒருத்தன் கேட்பான், ஏன்டா இந்த மாதிரி குதிக்கிறான்னா, இன்னென்ன காரியங்கள் செய்தார், உன்னதத்தில் இருக்கிற சகல விதமான உன்னதத்தில் சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்திற்கு முன்னமே நம்மை தெரிந்து கொண்டார். சொல்ல ஆரம்பிக்கிறான், என்ன நடந்தது தெரியுமா அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் இது போன வாரத்திலேயே உங்களுக்கு நான் உங்களுக்கு விளக்கி காட்டினேன், இப்போ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை எப்போ தெரிந்து கொண்டார்? வசனத்தின்படி. உலகமே வரலன்னா நம்ம மூஞ்சி வந்ததா? வரல இல்லை. அப்போது உலக தோற்றத்துக்கு முன்னன்னா என்ன டைமில், என்ன டைமில் தெரிந்து கொண்டார்? இப்போ ஆன்சர் சொன்னீங்கன்னா மாட்டிக்குவீங்க, பேசாமல் மாட்டாமல் இருக்கணும்னா ஆன்சரே சொல்லக்கூடாது. என்ன நேரம்னா எனக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? உலக தோற்றத்திற்கு முன்னமேன்னா அது பாட்டுக்கு போகுது, இத்தனாம் தேதின்னு நீங்கள் சொல்லுவீங்க என்ன, யாராலும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு பேர் என்னன்னு கேட்டால் இட்டர்னல் பாஸ்ட். அதுக்கு பேர் என்ன? இட்டர்னல் பாஸ்ட். இட்டர்னல்னா நித்தியம், பாஸ்ட்னா கடந்த காலம். அதாவது கடந்த காலமும் ஒரு நித்திய காலம்தான் தேவனை பொறுத்த மட்டும், கடந்த காலம் கூட. ஏன்னா அவருக்கு ஆரம்பம்னு ஒன்று இல்லை, அவருக்கு முடிவுன்னு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பம்னு எடுத்தால் அவர் தான் ஆரம்பம், முடிவுன்னு எடுத்தால் அவர் தான் முடிவு. இல்லைன்னு நீங்கள் எடுத்தீங்கனாலும் அவர் தான், இருக்குன்னு எடுத்தாலும் கூட அவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் தான் செல்ஃப் சஃபிஷியன்ட், செல்ஃப் எக்ஸிஸ்டிங் ஆல்மைட்டி காட். அதனால தான் ஐ ஆம் தட் ஐ ஆம்னு சொன்னார், இருக்கிறவராகவே இருக்கிறேன்னுங்கிற அவருக்கு ஒரு வார்த்தை. ஏன்னா அவர் எப்போதும் இருக்கிறவர், என்னைக்கு இருந்தார் என்னைக்கு வந்து முடிவார்னு எவனுக்கும் ஒன்றும் இல்லாத தேவன் அவர், அவர் தான் கர்த்தர். ஹல்லேலூயா, புரிஞ்சுக்கணும். அப்போது இதுக்கு முன்னால், உலக தோற்றத்துக்கு முன்னால் எப்போன்னு கேட்டால் மனுஷனுக்கு என்ன செய்ய முடியாது, பதில் தெரியாது. ஹல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ டேட்லெஸ், இட்டர்னல் பாஸ்ட், கடந்த நித்தியம், கடந்த நித்தியம். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் போன வருஷம், அஞ்சு வருஷம் முன்னால் அப்படின்னு சொல்ல முடியும், ஆனால் தேவனுக்கு அப்படி அல்ல, அது தெரியாது. நித்தியம் இந்த பாருங்கள். அப்போ இது இந்த இடத்துல நித்தியத்தில் ஏதோ ஒரு ஒரு நாள் நான் இங்கே இந்த பாயிண்ட் பண்ணிட்டேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கிட்டா எதுன்னு தெரியாது, ஆனால் சும்மா என்ன செய்கிறேன், ஆர்குமெண்ட்டுக்கு நான் வச்சுருக்கிறேன். இந்த நித்திய கடையின் கடந்த நித்திய காலத்தில் உலகமும் இன்னும் ஆரம்பிக்கலை, நம்ம மூஞ்சி முகரையும் என்ன செய்யலை, வரலை. இப்படி இருப்பான்னு அவனுக்கு தெரியுமா, ராபர்ட் இப்படி இருப்பான்ட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கே தெரியாது. அந்த காலத்தில் இந்த ராபர்ட்டு தனக்கு முன்பாக குற்றமற்றவனும் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவனுமா இருப்பானுங்கிறத பார்த்தாரா பார்க்கலையா? பார்த்துட்டாரு, பார்த்துட்டாரு, பார்த்துட்டாரு. அப்போது இந்த, ஆனால் இந்த ராபர்ட் எங்கே பிறந்தான்னா, உலகம் உண்டானதுலேருந்து பழைய ஏற்பாட்டு போய் புதிய ஏற்பாட்டு போய் விஜயவாடாங்கிற பட்டணத்தில்
இத்தனாவது வருஷத்துல இத்தனாவது தேதியில ஒரு அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருந்தார். அம்மாவுடைய கர்ப்பத்தில் இல்லாமல் ஐயாவுடைய கர்ப்பத்தில் இருப்பார். அப்படியே கேட்டுட்ருக்கீங்க, ஆஹா கதை எப்படி போகுதுறான்ட்டு. என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவீங்க போல இருக்குது. ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் ராபர்ட் இருந்து, என்னை பற்றி சொல்லிக்கிறேன், அப்புறம் என்ன, அப்புறம் உங்கள்கிட்ட வருவோம். அவர் பிறந்தார், வளர்ந்தார், எல்லாம் செய்தார். ஆனால் அவர் பிறந்த உடனே அவரை குறித்து தானே ஒரு ஒரு தகவல் என்ன வருதுன்னாக்க, தேவனிடத்தில் இவன் தாயின் கருவில் என்னைக்கு இவன் உற்பத்தி ஆனானோ அன்னைக்கு இவன் பாவி. எப்படி தெரியும்? என் தாய் என்ன என்ன செய்தாள், பாவத்தில். அப்போது ஆனால் இப்போ இந்த இடத்துல நிற்கும் போது ராபர்ட் பாவியா? ராபர்ட்டே இல்லையே, அப்புறம் என்ன பாவி? ராபர்ட்டே பாவம்னு மனுஷனுக்கு எப்போ தெரிஞ்சது? நீங்கள் வேத பண்டித்தர்களாக இருந்தால் சொல்லுவீங்க, எப்போ தெரிஞ்சது பாவம்னு எனக்கு எப்போ தெரியும்னு பவுல் சொன்னார்னா, இது செய்யாதே இது தப்புன்னு ஒன்று சொன்ன பிறகு தான் இது தப்புன்னே தெரியுதுங்கிறாரு. சொல்லாத வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், அது தப்பே கிடையாது. சொல்லாத வரைக்கும் சைக்கிள் வாகனங்கள் போகணும், ரோட்டில் போகணும், நம்மெல்லாம் போகிறோம், கீப் லெஃப்ட்ன்னு போட்டிருக்கோம், இடது பக்கம் போ அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம என்ன செய்யணும், இடது பக்கம் போகணும். அங்கேருந்து வர்றவன் அவனுக்கு இடது பக்கம் எது, நம்முடைய வலது பக்கம். அவன் அப்படி போவான், நம்ம என்ன செய்யணும், இப்படி போவோம். அப்போ இந்த இடது பக்கம் போன்னு சொல்லி நான் வலது பக்கம் போனேன்னா சட்டத்துக்கு விரோதமாக என்ன செய்யணும், இப்போ நான் போகிறபடினாலே நான் தண்டிக்கப்படுவேன் இல்லையா? சொல்றது இல்லை, இடது பக்கம் போன்னு சொல்லுது, ஏன் போற ஒன் வேன்னு போட்டிருக்கு, போகக்கூடாதுன்னு. நம்மால அப்பதான் போவான், வம்பு பண்றதுக்குன்னே போவான். போகுதுல, நான் அப்படி ஒரு நாள் வம்பு பண்றதுக்கு போனேன், வம்பு பண்றதுக்குன்னு போகல. அப்போ வந்து இந்த இந்த இடம் இல்லை, அந்த அந்த பழைய இடம். காலையில் சர்வீஸுக்கு அப்போ தாய் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தோம். இங்கே இங்கேருந்து போகணும் நான், இது போகணுன்னா அந்த அப்படி போய் இப்படி போய் இப்படி போய் அங்கெல்லாம் ஊரெல்லாம் சுற்றிட்டு அகஸ்தியா அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு முன்னாலேருந்து போகணும். குடிகாரங்கெல்லாம் இருப்பாங்க இங்கே, அங்கே போகணும். இப்படியே என்ன செய்யலாம், இந்த சைக்கிள் கடை ஒன்று இருக்குது அது வழியாக போயிட்டேண்ணா. போனேன்னே பாருங்கள், பேன் இமாந்தண்டி வண்டி லாரி ஒன்று வந்துச்சு, ரோடே எனக்கு தான் சொந்தம்ன்ட்டு. அவன் நியாயமாக வர்றான், அவன் ஒன் கரெக்டாக வர்றான், நான் தான் தப்பாக என்ன செய்கிறேன் போகிறேன். என்ன பண்ணு தெரியாமல் செவரோரமாக ஒட்டிக்கிட்டேன், வேறு வழி இல்லை, அது எரும மாடு வருது. அவன் இடித்தாலும் அவன் தப்பு இல்லை, நான் தான் சட்னி அவன். ஏன்னு கேட்டால் அவன் சொல்லுவான், நீ ஒன் வேல வர்ற, எந்த தப்பே கிடையாது. இந்த சட்டம் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன் சட்டத்தை மீறுறேன் பார்த்தீங்களா, சட்டம் தெரிஞ்சவன் சட்டத்துக்கு பயப்படுறவன் சட்டத்தை மீறுறான், அதுக்கு பேர் தான் திமிருன்னு பேர் தமிழில். எப்படியோ ஒதுங்கிட்டேன் பைக்கோட, அவன் மேலே கருணை காட்டி என்ன செஞ்சிட்டான், உரசாம போயிட்டான். போயிட்டு வந்து இப்போது அங்கே ஆராதனை நடத்த போகிறார் பாஸ்டர் ராபர்ட், இங்கிலீஷில் நடத்த போகிறோம். திஸ் இஸ் த டே தட் த லார்ட் ஹஸ் மேட், நிறுத்து அண்டர் சொன்னார், ஆவியானவர் கிளீனாக பேசினார், நிறுத்து. ஆராதனையில் நான் பிரியப்படலை, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒன் வேன்னு போட்டிருக்குது, நீ பாட்டுக்கு என்ன செய்கிற வர்றேன். ஏன் அப்படி போயிட்டு ஒரு ஒரு சட்டத்தை மதித்து வந்தானே, நீ சட்டத்துக்கு பயப்படுறவன் தானே, பின்ன ஏன் மதிக்காமல் போகிற, திமிர் உன்ட்ட நிறைய இருக்குது. இப்போ வந்துட்டு ஒன்றும் தெரிய மாதிரி ஆராதிக்கிறது, நிறைய நேரத்தில் நம்ம இப்படி தான் தப்பு பண்ணுறோம். தேவ சட்டங்களை மீறி நம்ம பாட்டுக்கு நினச்சிட்டு நினச்சி அடிச்சு விட்டு ஆராதிக்கிறோம். புரிஞ்சுக்கணும், தேவன் அங்கீகரிக்கிறது இல்லை. அன்னையோட நான் உணர்ந்து தேவனே ஸ்தோத்திரம், பயப்படுவேன், இப்போவும் கூட தேவனே போகக்கூடாது. சில நேரங்களில் நம்ம ஆள்கள் ஒன்றையில் அடித்து தள்ளிட்டு வந்துடுவாங்க நம்மளை, வேண்டாம். அதே மாதிரி ரெட்டு சிக்னல் போட்டிருக்குதுன்னா மரியாதை நில், எவனுமே இல்லை இங்கே அப்படின்னாலும் நில்லு, நீ எவனும் இல்லைன்னொன்னே என்ன செஞ்சிடுறது, ரெட்டு போட்டா என்ன, எல்லோ போட்டா என்ன, ஆரஞ்சு போட்டா என்ன, போ அப்படின்னு. யார் இல்லாத நேரத்தில் கூட பைத்தியக்கார மாதிரி நீ நின்றுட்டுருக்க, நமக்கு பின்னால் வந்துட்டு போயிட்டே நம்ம இடஞ்சலாம்னா பி 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 நம்மளை அடிச்சிட்ருவான். ரெட்டு போட்டிருக்கோம், ஆளுகள் நடமாட்டம் இருக்கும், இங்கே பின்னால் இருக்கோம், பி 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 பின்னால் திரும்பி ரெட்டு போட்டிருக்கியா பையாண்ணா. நம்ம மதிக்காமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய குற்றம் பார்த்தீங்களா. நீங்கள் உங்களுக்கு க்ரீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் தப்பே கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம், நீங்கள் மதிக்கிறதுனால போலீஸ்காரர் உங்களை வந்து பாதுகாப்பாரோ இல்லையோ பரலோகத்தின் தேவன் பாதுகாப்பார். உலக மனுஷன் என்ன செய்ய மாட்டான்,
பாதுகாக்க மாட்டான். ஆனால் பரலோகத்தின் தேவன் நம்ம சட்டத்துக்கு மதிப்பு கொடுக்கறதுனால தேவன் நமக்கு உதவியாக வருவார். ஹல்லேலூயா. அப்படியே பிடிபட்டாலும் கூட கோர்ட்டில் நமக்குன்னு பேசுகிறவங்க ஒருத்தனை அனுப்பி விட்டுருவார் ஒரு ஏஞ்சல். ஏன்னா நம்ம மதித்து தான் என்ன செஞ்சுருக்கோம், அன்புள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளை அப்போ இங்கே சூஸ் பண்ணியிருக்கிறாரு. சூஸ் பண்ணும்போது ராபர்ட் இங்கே தான் பிறக்கிறாரு, பாவத்தில் பிறக்கிறாரு, பாவியாக வாழ்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பிறக்கிறதுக்கு முன்னால், இந்த தாயின் கருவில் பிறக்கிறதுக்கு முன்னால், தேவனுடைய கருவில் ஏற்கனவே பிறந்தவன். இல்லையா, இது யார் கரு? யாரை முன்குறித்திருக்கார்? எப்போ முன்குறித்திருக்கிறார்? உலகம் இன்னும் வரலையே. உலகம் இங்கேருந்தானே ஆரம்பம். உலகத்தில் உலகம் வர்றதுக்கு முன்னால், நம்ம மூஞ்சி முகர எல்லாம் இப்படி இருக்கும்னு தெரியறதுக்கு முன்னால், எங்கள் அம்மாவே முதல்ல வர்றதுக்கு முன்னால், நான் பிறக்கணும்னா முதல்ல எங்கள் அம்மா பிறக்கணும் இல்லை? ஏன்னா அது வந்து ரொம்ப அதிசயமான காரியம்னு நினைக்கிறீங்களோ? அப்படியே பார்த்துட்ருக்கேன். ஆமாம் ஆமாம், அறிவியல் தத்துவம் பேசுகிறாருன்னு. முதல்ல அங்கே அம்மா பிறந்திருக்கணும், எங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா பிறந்திருக்கணும், அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா பிறந்திருக்கணும். இப்படியே இப்படியே வாங்க, இந்த பக்கம் வாங்க. எப்பா எத்தனை சந்ததி நான் இப்படி சொல்லிட்டு வந்தேன், முடியுமா? ஒரு வயலும் பிறக்கிறதுக்கு முன்னால் அப்போ நான் பிறந்திருக்கேன்னா யாருடைய கருவில் பிறந்திருக்கேன்னு அர்த்தம்? அதை சொல்லுங்க. அப்படி ஆண்டவருடைய கருவில் நான் பிறந்திருக்கிறேன். ஆண்டவருடைய கருவில் பிறந்து நான் இன்னும் ஆளே ஆகலை, ஆனால் ஆள் ஆக்கணும். இப்போ இப்போ வர்றது பாருங்க, ஒரு சத்தியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் மூஞ்சியே தெரியாது, ஆனால் பிறந்திருக்கு. ஒன்று கருவாக இருக்கு. யார் கருவில்? ஆட்டி சக்க தேவனுடைய கருவில் நான் உருவாயிட்டேன். உருவானதுக்கப்புறம் இப்போ மனுஷனை என்ன செய்யணும்? உருவாக்கணும்னா ஒரு தாய், ஒரு மனுஷியுடைய கருவில் என்னை வைக்கணும். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஒரு மனுஷியுடைய கர்ப்பத்தில் என்ன என்ன செய்ய வேண்டியிருக்குது? இப்படியெல்லாம் சொல்லினா தான் உங்களுக்கு வேதவசனம் புரியும். வச்சார், வச்ச பிறகு அந்த மனுஷி யாருன்னு கேட்டால் பாவி. எங்கள் அம்மா பாவி, அடிச்சுப்பிடுவான் வெளியில் உள்ளவன். சொன்னான், எங்கள் அம்மாவை பாவிங்கிறியா? ஏன் பாவி தான் யா தோத்திரம், பெரிய பாவிக்கு பிறந்த குட்டி பாவி. வேற என்னத்த சொல்ல? அவங்க அம்மா படுபாவி, அவங்களுக்கு அம்மா கொடும்பாவி. ஆக மொத்தம் எல்லா கர்ப்பமும் பாவ கர்ப்பம். உள்ள எவெல்லாம் விழுகிறானோ அவெல்லாம் பாவி. விழுந்தெந்திரிச்சு வெளியில வர்றான் பாருங்க, கொலகார பாவி. இந்த ராபர்ட் வெளியில் வந்தான் பாருங்க, நல்லவனாக வந்தான். அல்லேலூயா. சே, நிறைய பேருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சே, இப்படி பேசுகிறாரா? இந்த ராபர்ட் ஒழுங்கானவனை வந்தான், அவனுக்கு பாவம் செய்கிறதுக்கு எல்லா வழி வாசல்கள் எல்லாம் க்ளீனாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். எப்படி பாவம் செய்யலாம், எங்கே போய் எதை பார்த்தா எதை செஞ்சுட்டு வந்துடலாம், எதை திருடிட்டு வந்துடலாம், எதை அடிச்சுட்டு வந்துடலாம், எதை தள்ளிட்டு வந்துடலாம், இப்படி ஏகப்பட்ட உபாயங்களை கண்டுபிடிச்சி பெரிய பாவத்தில் வளர்ந்தான். பாவத்தில் வளர்ந்து நரகத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டான். ஆனால் தேவனுடைய வயிற்றில் பிறக்கும்போது எப்படி பிறந்தான், எப்படி இருக்கிறான்? அவருக்கு முன்பாக அன்பில் குற்றமற்றவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களுமாக இருக்கணும்னு சொல்லி கருவாயிருச்சு. ஆனால் இவர் சரீரத்தில் இப்போ பிறக்கும்போது எப்படி ஆகுறாரு? பயங்கரமான கொலகார பாவியாக இருக்கிறாமா? இது லாய்க்கு இல்லைன்னு சொல்லி நான் தான் அவர்னு இந்த ராபர்ட் உணர்ந்து அறிந்து விசுவாசிக்கும்படியாய் குமாரன் அனுப்பினார். இங்கேருந்து குமாரனே நீங்கள் போங்க, இந்த குடும்பாவி கொலகார பாவி இருக்கானே ராபர்ட்டு, இவனுக்கு அறிவில்லை, இவனுக்கு உணர்வில்லை, விசுவாசம் இல்லை, நான் தான் அவர்னு இவனுக்கு என்ன செய்யலை தெரியல. என்ன சந்தோஷம் ராபர்ட் பேரை சொன்னான். ராபர்ட்டுக்கு அறிவில்லைன்னா அட்டே அப்பாக்கு தெரியல. இப்போ உங்கள் பேரை போடுங்க, அங்கே இருக்கு. அந்த எஸ்தரம்மாவுக்கு அறிவில்லை. என்ன பாரி பிரதர், உணர்வு இல்லை. நம்ம அதே கேட்டகரி. ஓ, ஆ, அப்போ குமாரன் வர்றதுனால ஆவியானவர் அந்த உணர்வை தந்தார், ஆவியானவர் அந்த அறிவை தந்தார், ஆவியானவர் அந்த விசுவாசத்தை தந்தார். அப்போ இந்த ராபர்ட் சொல்கிறான், ஆண்டவரே சண்டாள பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், என்னை கிருபையாய் மன்னியும், உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஐயா. சரி,
இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நான் யாருன்னு அப்படின்னு அவன் உணர்ந்து அவன் அறிந்து இயேசுவை விசுவாசிக்கிறதுனால அவர்தான் அப்படிங்கிறது ராபர்ட் கண்டுபிடிச்சிட்டான். அதனால தான் இந்த ராபர்ட்டும் என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் நான் தான் அனுப்பினேன் என்பதற்கு எனக்கு சாட்சிகள். விளங்கிருச்சுல்ல, விளங்கிருச்சுல்ல, கவனிங்க இன்னொரு காரியம். அப்போ இந்த ராபர்ட் இப்போ வளர்ந்துருக்கிறார், பிறந்தாச்சு, சரீரத்தின்படி வளர்ந்தாச்சு. ஆனால் என்ன ஒரு எய்ம், என்ன ஒரு எய்ம்னா இங்கிலீஷில் என்ன, தமிழில் என்ன நோக்கம், என்ன ஒரு நோக்கம், நோக்கத்துக்காக ஆண்டவர் என்ன அப்படி சாட்சிகளாக வச்சார் அப்படின்னா, அவர் இங்கே இன்னொரு காரியம் நடந்திருக்குது. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள, அதாவது அந்த கிளையின் என் மேல் இருப்பார்னு கிளை சொல்லுதுல்ல, அந்த ஆவியானவரே இந்த ராபர்ட் மேலையும் வச்சிட்டாரு, இவனுக்குள்ளேயும் அனுப்பிட்டாரு. அடா அடா, என்ன வேதம்! இந்த வேதத்தை இப்படி அறியும் போது என்ன கண்ணு திறக்குது! குமாரன் மேல் இருந்த ஆவியானவர் அவர் மாத்திரம் வச்சுக்காம இந்த விசுவாசிக்கிற ராபர்ட் மேலையும் ராபர்ட்டுக்குள்ளையும் அதே உணர்வை அருளும் ஆவியானவர், ஞானத்தை அருளும் ஆவியானவர், அறிவை அருளும் ஆவியானவர், பலத்தை அருளும் ஆவியானவர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியானவர், ஆலோசனை அருளுகிற ஆவியானவர் ஆகிய சத்திய ஆவியானவர் குமாரனின் மேல் என்ன ஆவி இருந்தாரோ அதே ஆவியை ராபர்ட்டுக்குள்ள வச்சிட்டார், வச்சிட்டார். வச்ச பிறகு இப்போ இந்த ராபர்ட் என்ன செய்கிறான்னா, இதான் இந்த ரகசியம். நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே தேவனுடைய சித்தம் இன்னதென்றும் நன்மை இன்னதென்றும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்றும் அறிந்து கொள்ள வல்லவர்களாகும்படிக்கு உங்கள் மனது மறுரூபமாக புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இந்த ராபர்ட் ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அறிவு வேற, இப்போ இருக்கக்கூடிய அறிவு வேற, அப்போ இருக்கக்கூடிய உணர்வு வேற, இப்போ இருக்கக்கூடிய உணர்வு வேற, அப்போ இருக்கக்கூடிய விசுவாசம் வேற, இப்போ இருக்கக்கூடிய விசுவாசம் வேற. நாள் ஆக 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 அறிவு உணர்வு விசுவாசம் கூடிட்டே போகுது. கூடிட்டு போக 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 ஒரு நாள் அல்லேலூயா, இவன் இயேசு கிறிஸ்துவை போலவே இந்த ராபர்ட் மாறிவிடுகிறான். அவருடைய குமாரனுடைய அறி வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண வளர்ச்சின்னு வேதம் சொல்லுகிறது. எது வரைக்கும் வளரணும்? ஆனால் தேவனுடைய கருவிலே உருவான போது பிறந்தானா ராபர்ட்? பிறக்கல. ஆனா இங்க தாயின் கருவில உருவான போது பிறந்தானா ராபர்ட்? பிறந்தான், ஆனா பாவியா பிறந்திருக்கிறான். அந்த பாவியான அந்த மனுஷனிடத்துல சரியாய் இயேசு வந்து பரிசுத்தாவினால் நிரப்பும் பொழுது மறுரூபம் ஆயிட்டே வர்றார் இந்த ராபர்ட். ஆகி குமாரனுக்கு ஒப்பாக ஒத்த அந்த ஸ்தானத்துக்கு, அந்த அதாவது கேரக்டரில் அவன் மாறி வரும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மறுபடியும் அந்த ஆண்டவர் டேட்லெஸ் பாஸ்ட், அதாவது இட்டர்னல் பாஸ்டில் இருக்கிறவர் அல்லேலூயா மறுபடியும் குமாரனை அனுப்புகிறார். இப்போ குமாரனுடைய வளர்ச்சிக்கு வந்ததான இந்த ராபர்ட்டை கூட்டிட்டு வாங்கோ, கூட்டிட்டு வாங்கோ. இந்த ராபர்ட் என்ன செய்யுங்க? கூட்டிட்டு வாங்கோ. அப்போ இப்போ கூட்டிட்டு வரும்போது எப்படி கூட்டிட்டு வர்றார்? பாவம் இல்லாத அன்பில் பரிசுத்தம் உள்ளவனாக வந்துச்சு. அங்க பிறந்த அங்க அங்க கருவான ராபர்ட் இங்க பிறந்துட்டான்னு, இங்க பாவியாய் பிறந்தாலும் கூட குமாரனை அனுப்பி உணர்வடைய வச்சு அறிவடைய வச்சு விசுவாசம் வர பண்ணி மறுரூபம் அடைஞ்சு அதான் சபைக்கு வாங்குறார். சபைக்கு வந்துட்டாரு, உன்னையும் அறியாம நீ மறுரூபம் அடைஞ்சு போயிட்டே இருப்ப, கொஞ்சம் 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 கொஞ்சமா மறுரூபம் ஆயிட்டே போகுது வண்டி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேத வசனங்களை கேட்க 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 அசுத்த ஆவிகள் வெளியில போகுது,
சபைக்கு வர 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 தேவனை ஆராதிக்க 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 நம்மளையும் அறியாமலேயே கெட்ட காரியங்கள் வெளியில போகுது. அல்லேலூயா. நம்முடைய ஜனங்கள் பிரகாசிப்பார்களாக, நம்முடைய ஜனங்கள் பிரகாசிப்பார்களாக. நீங்களும் நான் நேசிக்கிற தாசனும் எனக்கு சாட்சிகள். நீங்கள் உணர்ந்து அறிந்து விசுவாசித்து நானே அவர் என்று அறியும்படிக்கு நீங்களும் நான் பிரியமாயிருக்கிற என் தாசனம் எனக்கு சாட்சிகள். என்ன அழகு வார்த்தை! என்ன, அதை அப்படியே நிறைவேற்றினார். பாருங்க, குமாரனை அனுப்பி அறிவை தந்தார், உணர்வை தந்தார், விசுவாசிக்க வைத்தார். பூரண புருஷனாக கிறிஸ்துவின் அளவுக்கு நம்மை உயர்த்துகிறார், மறுரூபப்படுத்துகிறார், மனவாட்டியாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தாவே, தொடர்ந்து எங்களோடு ரகசியங்களை பேசி எங்களை உற்சாகப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்துங்க. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரித்து வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே, இயேசுவே. இனி யார்தான் எனக்கு எதிர் வரக்கூடும்? இயேசுவே, இயேசுவே. நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே.